வெறும் ஏட்டுக்கல்வியை போதிப்பது மட்டுமல்லாமல் ஒழுக்கம், ஆற்றல், ஊக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பொது அறிவு உள்ளிட்டவற்றை மாணவ மாணவியருக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை மெருகேற்றி மாணவ செல்வங்களை சிற்பம் போல் செதுக்குவதில் ஆசிரியர்களின் பங்கு அளப்பரியது. அதிலும் அறிவுசார் குறைபாடுகள் உள்ள குழந்தைகளை கவனித்துக் கொள்ளும் சிறப்பாசிரியர்கள் தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சிறப்பு திறன் கொண்ட குழந்தைகளுக்கு சிறப்பு பராமரிப்பு தேவை. சென்னை தாம்பரம் சானிட்டோரியத்தில் செயல்பட்டு வரும் அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு நிறுவனத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள் எப்படி சிறப்பு திறன் கொண்ட குழந்தைகளை கையாண்டு வருகின்றனர், அதில் இருக்கும் சவால்கள் என்னென்ன என்பது குறித்து விளக்குகின்றனர். ஸோ வந்து நார்மல் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது வந்து நார்மல் தான். ஏன்னா நார்மல் பசங்க தானாகவே எல்லாமே பண்ணிப்பாங்க, செஞ்சுப்பாங்க. பட் இந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கேர் எடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்க எல்லாமே இயல்பாகவே கற்றுப்பாங்க, ஆனால் இவங்க அப்படி கிடையாது. நம்ம சொல்லிக் கொடுத்தாதான் அந்த குழந்தைங்க வந்து அதை கற்றுக்கவே செய்வாங்க. எண்ணற்ற குழந்தைங்களை வந்து பயிற்சி கொடுத்து ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஸ்போர்ட்ஸில் வின் பண்ண வச்சுருக்கோம். அதேமாதிரி இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸுக்கு தேவையான கைடன்ஸ், அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அடையாள அட்டை வாங்கி தரது, அவங்களுக்கு தேவையான உதவி உபகரணங்கள் வாங்கி தரது, மெயின்டெனன்ஸ் கிராண்ட் வாங்கி தரது, அந்த மாதிரி எண்ணற்ற குழந்தைகளுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். எங்கள் கிட்டே இருக்கிற பிள்ளைங்க ஒரு 10 பிள்ளைங்களுக்கு வந்து படித்து முடிச்சுட்டு கிண்டியில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வேலை பார்த்து சேலரி சம்பளம் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட அறிவுக்கு தகுந்த மாதிரி மெழுகுவத்தி செய்கிறது, ஊதுவத்தி செய்கிறது, என்வலப் கவரு, பூ மாலைங்க, மணி மாலைங்க, இது எல்லாம் அந்தந்த குழந்தைங்க தகுந்த மாதிரி அந்தந்த மனநிலையில் எப்படி இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இவ்வளோ நாளாக அந்த குழந்தைங்கிட்ட நாங்கள் வேலை பார்க்குறோம். குறிப்பாக அங்கு பயிலும் சிறப்பு திறன் கொண்ட குழந்தைகளுக்கு விளையாட்டு பயிற்சி, கைவினை தொழில் பயிற்சி போன்றவை கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. இங்கே வந்து மெழுகுவத்தி செய்கிறது, ஃபினாயில் செய்கிறது, இந்த கால் மிதியடி செய்கிறது, அதுக்கப்புறம் பூமாலைகள் செய்கிறது, தோரணம், அது மாதிரி நிறைய தொழில் பயிற்சிகளை வந்து இந்த குழந்தைகளுக்காக கொடுக்குறோம். சிறப்பு திறன் கொண்ட குழந்தைகளுக்கு ஆசிரியராக இருந்தால் மட்டும் போதாது, அவர்களது மனநிலையை அறிந்து அக்குழந்தைகளின் நண்பர்களைப் போல் அன்பு செலுத்துதல் வேண்டும். பொறுமை இருக்கணும், எல்லாத்த விட பசங்க கிட்ட நம்ம ஹேண்டில் பண்ணும் போது குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும். குழந்தைகளும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிறப்பு குழந்தைகளான இந்த மாதிரி குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு தனி சவாலான இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆசிரியர் தினமான இன்று சிறப்பு திறன் கொண்ட குழந்தைகளை பராமரிக்கும் சிறப்பு ஆசிரியர்களுக்கு டிடி தமிழ் செய்திகள் சார்பாக தேசிய ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள்.